நான் நிரந்தரமானவன் ஐவரில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வாழ்க வளமுடன். கண்ணதாசன் வீட்டின் கைமணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இவங்க வந்து ஆத்தங்குடியில் ஸ்கூலில் படிக்கிறதுக்காக அவங்க அப்பா கொண்டு போய் சேர்த்தார். ஆத்தங்குடிங்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் காரைக்குடி பக்கத்தில் இருக்குது. அந்த ஸ்கூலில் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்குது. ஒரே பில்டிங், சுற்றி ஏகப்பட்ட மரங்கள். அதுக்காக நாங்கள் அந்த ஸ்கூலுக்கு வச்ச பேர் ஆத்தங்குடி மாந்தோப்பு கான்வென்ட்டு. அங்கே போய் சேர்ந்தவொடனே ஒரு நாள் இவங்க அப்பா அந்த ஸ்கூலுக்கு போயிருக்காரு. பார்த்தா சுற்றி புதராக இருந்தவொடனே, ஐயோ என் மகளை பூச்சி பாம்பெலாம் கடிச்சிடும் சொல்லிட்டு ஸ்கூல்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டார். அப்படி கூட்டிகிட்டு வரலைனாலும் இவர் டெஃபினட்டாக ஐஏஎஸ் படித்து முடிச்சிருப்பா. ஒரு மிகப்பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த தமிழகம் வந்து இழந்துடுச்சிங்க. இல்லைங்க, இது ரொம்ப பொய். நான் ஐஏஎஸ் படிக்கிற ஐடியாவில் தான் இருந்தேன். ஆனால் இல்லை, படிப்பு சுத்தமாக இல்லை. எனக்கு சமையல் தான் நல்லா வந்தது. அதுவும் எனக்கு கல்யாணம் ஆன பிறகு தான் சமையல். அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் எனக்கு வச்ச பேர் வந்து என்னதுன்னா வந்து கலிகிண்டி காந்திமதிங்க. என் பேர் காந்திமதி, இவங்க அண்ணன் பேர் காந்தின்றதால அந்த பேர் எனக்கு இருந்தால் குழப்பம் வரும் வீட்டில் கூப்பிடும் போதுன்றதுக்காக. என் பேர் வந்து உமா மகேஸ்வரின் மாற்றி வச்சுட்டாங்க. கல்யாண பத்திரிகையில் அடித்ததே வந்து உமா மகேஸ்வரின் அடிச்சிட்டாங்க. அந்த பேர் எதனால் வந்ததுன்னா வந்து எங்கள் வீட்டில், எங்கள் ஆயா வீட்டில் தான் நான் வளர்ந்ததெல்லாம். சாதம் வடித்து வைக்க சொன்னால் நல்லா சாதத்தை குழச்சி வைப்பேங்க. அதே உப்புமா பண்ண சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, ரவா உப்புமா நல்லா ஊதுரியா மணல் மாதிரி உப்புமா பண்ணி வைப்பேன். அதனால என் பேர் கலிகண்டி காந்திமதி வச்சுட்டாங்க. எல்லாரும் சேர்ந்துங்க, ரவி எல்லாரும் சேர்ந்து கலிகண்டி காந்திமதி. கலிகண்டதுல பெரிய எக்ஸ்பர்ட்டுங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 33 வருஷம் ஆச்சு. கல்யாணம் ஆன முதல் வருஷமே அவன் மட்டன் பிரியாணி போட்டாங்க. அப்போல்லாம் பிரியாணிங்கிறது ரொம்ப ரேர். இப்போ இருக்க மாதிரி தெருவுக்கு 10 கடை அப்போல்லாம் கிடையாது. ரொம்ப ரேர் பிரியாணினா. அப்போ இவன் என்ன பண்ணால், பிரியாணி செய்கிறேன், மட்டன் பிரியாணி செஞ்சு எல்லோரையும் சாப்பிட கூப்பிட்டா. எல்லோரும் வந்து உட்காந்தோம். கரண்டியில் அள்ளி வைப்பான்னு பார்த்தா டம்ளரில் ஊற்றி கொடுத்தா. அது கடைசியில் பார்த்தா நோன்பு கஞ்சியாக போச்சு அந்த பிரியாணி. இன்றைக்கி வரைக்கும் மறக்க முடியலீங்க. ஏன்னா 17 வயசு அப்போ எனக்கு கல்யாணம் ஆகும்போது எனக்கு பண்ண தெரிஞ்ச சாதம் வடித்து ரசம் வச்சு இதெல்லாம் பண்ண சொன்னால் பரவாயில்ல. எடுத்தோடனே பெரிய இது, அப்போ பெரிய விஷயம் பிரியாணின்றது. உதிரியாக வர்றதே பெரிய விஷயம். அந்த பிரியாணியை பண்ண சொன்னால் எப்படிங்க பண்ணுவேன்? அது மாதிரி களி களி மாதிரியே கிண்டி வச்சிருந்தேன் பிரியாணியும். வாங்க ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு, நாங்கள் உங்களுக்கு நோன்பு கஞ்சி ஊற்றுறோம். இல்லைங்க, இப்போல்லாம் நோன்பு கஞ்சி ஊற்ற மாட்டோம். இப்போல்லாம் நல்லாவே பிரியாணி பண்ணுவேன் நான்.